பெண்மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கணித வகுப்பிற்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்றைய பின்ன எண்கள் அப்படிங்கிற பாடத்தோட தொடர்ச்சியை தான் மாணவர்களே நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் பேனா பென்சில் புஸ்தகம்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சார் சொல்கிறத கவனமாக நீங்கள் எழுதணும். நீங்கள் உங்களோட பதிவுகளை அனுப்பும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த கணக்கு புரியுது. இந்த பின்ன எண்கள் பாடத்தில் ரொம்ப அருமையாக நீங்கள் கணக்கு செய்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களே, பாடத்துக்குள்ளே போகலாமா? மாணவர்களே, நம்ம ஏற்கனவே பின்னங்களோட வகைகள் நம்ம பார்த்துருக்கோம். பின்னங்கள் எத்தனை வகைகளாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பின்ன எண்களை பற்றி ஒரு நம்ம நினைப்பு அந்த நினைவூட்டில் முடிச்சுட்டு நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளே போகலாம். பின்னங்கள் வகைகள், அதாவது தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். மாணவர்களே, சார் கொஞ்சம் எண்கள் எழுதுகிறேன், நீங்கள் எது எது என்னென்ன பின்னம்னு கரெக்டாக சொல்லணும். சரியா மாணவர்களே, பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டில் ஒன்று, நாலில் ஒன்று, நாலில் ஏழு, ஒன்றும் 3/4. மாணவர்களே, இப்போ சார் கொஞ்சம் பின்ன எண்கள் எழுதியிருக்கேன், நல்லா கவனிங்க. 2/1, 4/1, 4/7, 1/3. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தெரியும் பின்னங்களோட வகைகள், உங்களுக்கு தெரியும். இதை நம்ம என்ன செய்யணும்? இப்போ வகைப்படுத்த போகிறோம். சரியா மாணவர்களே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2/1, அதாவது ஒரு பின்ன என்னென்னா பகுதி தொகுதி கொண்டது தான் பின்ன எண்கள் சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா மாணவர்களே, இப்போ இந்த 2/1, இந்த 4/1, இந்த 4/7, 1/4. இப்போ 4 ஒரு பின்ன எண்கள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பின்ன எண்களை எப்படி பார்த்தோம்? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், இந்த 3 வகையில் பின்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை நம்ம தரம் பிரிக்கலாமா? எது தகு பின்னம், எது தகா பின்னம், எது கலப்பு பின்னம். சரியா மாணவர்களே, தகு பின்னம்னா என்ன? நல்லா ஞாபகப்படுத்தி மாணவர்களே நீங்கள் சொல்லணும். தகு பின்னம் அப்படிங்கிறது பகுதி தொகுதியில் இந்த தொகுதி சிறிய எண்ணாகவும் பகுதி பெரிய எண்ணாகவும் இருந்தால் அதை நம்ம என்ன சொன்னோம்? தகு பின்னம் அப்படின்னு சொன்னோம். சரியா மாணவர்களே, அப்போ தகு பின்னம் இங்கே எது எது இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா தொகுதி சிறியதாக இருக்கணும், பகுதி பெரியதாக இருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த 2/1, 4/1 என்ன பின்னங்கள்? தகு பின்னம். சரியா மாணவர்களே, தகு பின்னம் இந்த தொகுதி சிறியதாகவும் பகுதி பெரியதாகவும் இருந்தால் அது தகு பின்னம். அப்போ இந்த 4/7 அப்படிங்கிறது என்ன பின்னம்? தொகுதி பெரியதாக இருக்குது, பகுதி சிறியதாக இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தகா பின்னம். சரி மாணவர்களே, இப்போ அடுத்ததாக எழுதியிருக்க ஒரு முழு எண்ணும் ஒரு பின்ன எண்ணும், இதை நம்ம என்ன பின்னம் படிச்சிருக்கோம்? மொழியனும் பின்னனும் கலந்து வந்தால் என்ன பின்னம் படிச்சிருக்கோம்? வெரி குட், அதுதான் கலப்பு பின்னம். மாணவர்களே, இந்த தகா பின்னத்துக்கும் கலப்பு பின்னத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும், தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும், கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற முடியும். அதை தான் இன்றைக்கி சார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், எப்படி மாற்றலாம். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா மாணவர்களே, இப்போ இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறது எப்படி? கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது, நல்லா கவனி மாணவர்களே. இப்போது இந்த 4/7 அப்படிங்கிற இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும்னு சொன்னால் பின்னங்களுக்கு ஒரு விதி இருக்குதுன்னு நம்ம சார் அடிக்கிற தடவை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய தொகுதியை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளாக வகுக்கணும். வகுத்தா வகுக்கிறது தான் பின்னங்களோட விதி. மேலே இருக்க தொகுதியை கீழே இருக்க பகுதியால் வகுக்கணும், அதுதான் விதி. சரியா மாணவர்களே, இப்போ இங்கே தொகுதி எவ்வளவு? 7. பகுதி எவ்வளவு? 4. இப்போ இந்த 7 இந்த 4 வகுக்கணும். பாருங்க மாணவர்களே, வகுத்தோம்னா 4 எத்தனை, 7 எத்தனை 4 இருக்குது? ஒவ்வொரு 4 மீதம் 3. சரிங்களா, இனி இதை வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு விடை என்னவாக இருக்கும்? 7 4 வகுத்தா பாருங்கள், இந்த ஈவு வந்ததை முழு எண்,
சரிங்களா மீதி வந்ததை மேலே போடுறோம் இந்த வகுத்த நாலை நம்ம என்ன செய்யணும் கீழே போடுறோம் சரியா மாணவர்களே இப்போ பாருங்கள் இந்த ஏழு நாலில் ஏழு என்பதை ஏழை நாலால் வகுக்கும்போது மேலே இருக்கக்கூடிய தொகுதியை கீழே இருக்கக்கூடிய பகுதியால் வகுக்கும்போது நமக்கு விடை என்ன கிடச்சிச்சுன்னா ஒன்றும் நாலில் மூணுங்கிற ஒரு பின்னையும் அப்போது இந்த முழு எண்ணும் பின்னையனும் வந்தால் கலப்பு பின்னம் நல்லா கவனிக்கமானவர்களே இப்போது இங்கே தகா பின்னமாக இருந்தது இங்கே கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம் தகா பின்னமாக இருந்ததை கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம் சரி அப்போ இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற முடியுமா மாற்றலாம் பாருங்க மாணவர்களே இந்த ஒன்றும் நாலு மூணு அப்படிங்கிறதுல இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய முழு எண்ணையும் இந்த பின்னமாக இருக்கக்கூடிய பின்னத்தோட பகுதியை நம்ம பெருக்கி அந்த தொகுதியோட கூட்டி போட்டோம்னா நமக்கு தகா பின்னம் கிடைக்கும் எப்படின்னு பாருங்கள் இந்த முழு எண்ணையும் இதையும் பெருக்கிறோம் ஒரு நாள் நாலு கூட்டல் இந்த மேலே இருக்க தொகுதியை கூட்டணும் நல்லா கவனிமானவர்களே அடுத்து இந்த பகுதி அப்படியே வந்துடும் பாருங்கள் ஒரு நாள் நாலு நாலு கூட்டல் மூணு எவ்வளவு ஏழு அடுத்து இந்த தொகுதி அப்படியே வந்துடும் இப்போது நமக்கு முன்னாடி இருந்த அந்த தகா பின்னம் வந்துருச்சு நல்லா கவனிமானவர்களே இந்த கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இந்த முழு எண்ணையும் இந்த பின்னையில் இருக்கக்கூடிய பகுதியையும் பெருக்கணும் பார்த்தீங்களா ஒரு நாள் நாலு பெருக்கியிருக்கோம் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சு பெருக்கியிருக்கேன் அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய தொகுதியை என்ன செய்யணும் கூட்டணும் தொகுதியை கூட்டியிருக்கேன் நல்லா பாருங்கள் ஒரு நாள் நாலு நாலு கூட்டல் மூணு ஏழு அந்த பகுதி அப்படியே வந்துடும் அந்த பகுதியை போட்டாச்சு இப்போது இந்த கலப்பு பின்னம் இங்கே தகா பின்னமாக மாறிடுச்சு இதை தான் சார் சொன்னேன் தகா பின்னத்துக்கும் கலப்பு பின்னத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றலாம் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம் சரியா மாணவர்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நம்ம ஒரு கணக்கு போகலாம் சரி மாணவர்களே புஸ்தத்தை எடுத்துக்கோங்க மாணவர்களே இப்போ நம்ம பாட புஸ்தகத்தில் 40 பக்கம் இருக்கக்கூடிய மடங்கின் பாகம் நல்லா கவனிங்க மாணவர்களே இந்த மடங்கின் பாகங்கிற கணக்கை வாசிக்கலாம் ஒரு புட்டியில் 1.5 லிட்டர் தண்ணீர் கொள்கிறது நல்லா கவனிங்க மாணவர்களே ஒரு புட்டியில் 1.5 லிட்டர் தண்ணீர் கொள்கிறது இது போன்ற 4 புட்டிகளில் உள்ள தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டது பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் எவ்வளவு நல்லா கவனிங்க மாணவர்களே எப்பயுமே சார் சொல்லுவேன் அடிக்கிற தடவை சொல்கிறத திருப்பி சொல்கிறேன் ஒரு கணக்கை ஒரு தடவைக்கு நம்ம 2 முறை வாசிக்க வேண்டும் அப்படி வாசிக்கா நம்ம அந்த கணக்கை எளிதாக செய்ய முடியும் சரியா மாணவர்களே ஒரு புட்டியில் இருக்க தண்ணீர் 1.5 லிட்டர் இருக்குது அதே மாதிரி 4 புட்டிகளில் இருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணீர் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ இந்த 1.5 லிட்டரோட எத்தனை மடங்கு 4 மடங்கு சரியா மாணவர்களே இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பாருங்கள் இந்த 1.5 லிட்டரோட 4 மடங்கு இப்போ புட்டியில் உள்ள தண்ணீர் நல்லா கவனிங்க மாணவர்களே புட்டியில் உள்ள தண்ணீர் எவ்வளவு 4 மடங்கு ஒரு புட்டியில் இருக்க தண்ணீர் வந்து 1.5 லிட்டர் இருக்கு இதே மாதிரி 4 புட்டிகளில் இருக்கு 4 புட்டிகள் சேரும்போது எவ்வளவு மொத்தம் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி 4 மடங்கு நல்லா கவனிங்க நம்ம இந்த கணக்கை மனப்பாடமாக கூட நம்மளால் சொல்ல முடியும் நல்லா கவனிங்க 1.5 லிட்டர் இருக்குது அதோட 4 மடங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க 1 லிட்டரோட 4 மடங்கு எவ்வளோவா இருக்கும் 1, 2, 3, 4 லிட்டர் இந்த 1.5 லிட்டரோட 4 மடங்கு எவ்வளோன்னா அரையும் அரையும் சேர்ந்தால் 1 அப்போ 4 அரை சேரும்போது 2 அப்போ 4, 2, 6 லிட்டர் தண்ணி அந்த பாத்திரத்தில் எவ்வளோ இருக்கும் 6 லிட்டர் தண்ணி இது நமக்கு மனப்பாடமாக தெரியும் இதை எப்படி கணக்கில் செய்யலாம் சாரு ஒரு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது இந்த 1.5 லிட்டர் அப்படிங்கிறது என்ன பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கலப்பு பின்னம் நல்லா பாருங்க கலப்பு பின்னத்தை சார் தகா பின்னமாக மாற்றுறது சொல்லியிருக்கேன் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறது சொல்லியிருக்கேன் சரிங்களா இதை இரண்டு முறைகளில் இப்படியே நீங்கள் பெருக்கினாலும் நல்லா பாருங்க மாணவர்களே இந்த 1.5 லிட்டர் அப்போ 1.5 4 தடவை பெருக்கும்போது 4 அரையை 4 தடவை பெருக்கும்போது 2 அப்போ 4 2 எவ்வளோ ஆச்சு 6 லிட்டர் சரிங்களா இது நம்ம மனப்பாடமாக சொல்ல முடியும் 4 2 6 லிட்டர்னு சொல்லியாச்சு சரியா அப்போ இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா இப்போ கவனிங்க மாணவர்களே இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது எப்படி சார் எப்படி சொல்லியிருக்கேன் இந்த முழு எண்ணையும் இந்த பின்ன எண்ணோய் பகுதி என்ன பகுதியும் பெருக்கணும் 1 2 நல்லா கவனிங்க 1 பெருக்கல் 2 கூட்டல் இந்த மேலே இருக்க 1 கூட்டணும் இங்கே பகுதி என்னவாக இருக்கும் இந்த 2 வரும் அதோட நம்ம 4 பெருக்கணும் 4 மடங்கு பாருங்க 1 2 2 கூட்டல் 2 1 கூட்டினா எவ்வளோ வரும் 1 2 2 2 1 3 அப்போ எவ்வளோ வரும்னா 1 2 2 கூட்டலும் 3/2 × 4 இப்போ இது ஒரு தகாபின்னம் ஆயிடுச்சு இப்போ இந்த தகாபின்னத்தோட 4 மடங்கு எவ்வளவு இந்த 4 இந்த 3 இந்த 3 இந்த 4 பெருக்கும்போது 12 பாருங்க மேலே இருக்க தொகுதியோட தான் இந்த முழு எண்ணை பெருக்கணும் முன்னாங்க 12 12 பகுதி வந்து 2 சரிங்களா அப்படியே வந்துருச்சு இப்போ 12 நம்ம 2 வகுத்தோம் அப்படின்னா 12 எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க 6 2 12 அப்போ இந்த ஈவு தான் நமக்கு விடை நல்லா கவனிக்க மாணவர்களே 6 லிட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்க மாணவர்களே பாருங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க புட்டியில் உள்ள தண்ணீர் எவ்வளோனா 1.5 லிட்டர் 4 புட்டியில் உள்ள தண்ணீர் தான் அந்த பாத்திரத்தில் ஊற்றுறாங்க அப்போ 4 புட்டியில் தான் அந்த 1.5 லிட்டரோட 4 மடங்கு தான் நமக்கு வேணும் அப்போ 1.5 லிட்டர் 4 பெருக்கும்போது 6 லிட்டர் வந்துருச்சு இது நம்ம மனக்கணக்காக சொல்லிட்டோம் சரிங்களா அடுத்து அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிருக்கோம் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றும்போது பாருங்கள் அந்த முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கியிருக்கும் சரியா மாணவர்களே முழு எண் எது 1 அந்த பின்னையினோட பகுதி 2 பெருக்கும்போது 1 2 மேலே இருக்க தொகுதியை கூட்டியிருக்கோம் அப்போ 3 அப்போ 2 3/4 அப்போ 2 3/4 எவ்வளோன்னா பாருங்கள் முன்னாங்க 12 2 வந்துருச்சு இப்போ இந்த 12 நம்ம 2 வகுக்கும்போது எத்தனை லிட்டர் கிடைக்குது 6 லிட்டர் அப்போ இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 புட்டியில் சேர்ந்து ஊற்றும்போது கிடைத்த தண்ணீர் எவ்வளோன்னா 6 லிட்டர் தண்ணி சரியா மாணவர்களே இப்போது மாணவர்களே இந்த 41 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கணக்கை வாசிக்கிறேன் கவனிங்க 2.5 லிட்டர் கொள்ளும் 3 புட்டிகளில் உள்ள தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றினாலோ 2.5 லிட்டர் கொள்ளுகிற ஒரு புட்டியில் 2.5 லிட்டர் கொள்ளுது அதை வந்து என்ன பண்ணுறாங்க 3 புட்டி சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறாங்க இப்போது அந்த பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்கும் சரியா 2.5 லிட்டர் சரி பாருங்க அப்போ ஒரு புட்டியில் உள்ள 1 புட்டியில் கொள்ளக்கூடிய தண்ணீர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் 2 1 லீன் போட்டிருக்கே லிட்டர் அப்போ சார் லீன் போட்டிருந்தா லிட்டர் 2.5 லிட்டர் சரிங்களா இப்போ இது எத்தனை புட்டி சேர்ந்து ஊற்றுறாங்க 3 புட்டிகள் சேர்ந்து ஊற்றும் போது 3 புட்டிகளில் இல்லை தண்ணீரை வந்து ஊற்றுறாங்க இப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே அப்போ இந்த 2 4 1 பின்னத்தோட 3 மடங்கு சரிங்களா இப்போ இதை இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுறோம் தகா பின்னமாக மாற்றி பாருங்க மாணவர்களே இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றி அதோட மடங்கு கண்டுபிடிக்கிறோம் சரியா இது இந்த 2.5ங்கிறது ஒரு கலப்பு பின்னம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் தகா பின்னமாக மாற்றிட்டு அதை நம்ம செய்ய போகிறோம் சரியா இப்போ கலப்பு பின்னம் மாற்ற நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா மாணவர்களே என்ன செய்யலாம் முதல் வேலை என்ன செய்யணும் அந்த முழு எண்ணையும் பின்னத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் பெருக்கணும் அப்போ இங்கே 2 2 இந்த 4 நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும்
रेकूटो मेल तूटो अत पे वो पेकल मूं मड सर एट अगुद अंकल मूणु पारे ना कवनी इत मेल तुगोड़ मूलिया पेकन मूणा इवती मूणा इवती अं सर इतल नाम एतन वो नाल वो नाल वा पांग इतना और ना ना इना मुना पन्न नाना पदना ईना आर ना इवती नाल आरती नाल अल मूण वह मुझे इत मी इधव अवंग्रा नमुक मुड़ी आर भिन्न पुत मीति वो मेल पड़ो वहुत की वं ना कवनिमे इटल तीर एव्वन रेडे हाल लिटर अदार मूं पुटिकल सर्दा ऊत्रा अब मूं पुटिकल तीर एव्वना मूं मडंग अलप भिन्नते नम्बर एनावको तहा भिन्नमे नम्बर परको पाती पांग रेडियम नालेबूद एट एट कूटल वो मेल से वो पुद नाल अब नाल मूण मडंग पांग नाल इवती इवते नाम से नाल वहत वो पांग इवेल आर ना मीत मूण अरे मुकाल लिटर इत पात्र तीर एव्वो अब करे मुकाल लिटर मानवे इन ना कवनी नमक साधारण तक भिन्नम मडंग नमुक कंपिड़ी कलप भिन्नमा कुड़ताल तहा भिन्नमा माती नमक कंपिड़ी अडंगी पागम मानवे इंत कण मून मडंग मून मडंग सरिया मानवे अब मोदे पात कणक अद मून कुटोड़ मडंग कहूर मडंगो पागन कडंग करिया मून मडंग ना कवनी इत मून ईं मडंग ईंदा पेपर इतना पड़ो भिन्नम कलप भिन्नते नाम से तक भिन्नमे मूल पेको मुविर आून रेक अतकूटो मेल तूटन पुदा वर्व रेकल अंजु सरिया मानवे मुवि आल रे पुद अं अंजु इना पड़ो मेल तोड़ मूल पेको पांग एलजा मुपत्त पुद रे वो इपत् अंज नाम एतन वहको रेडा वहको पांग ओर रे मीद अंज की वो पद एतने रेल रेडा पदना मीद मीद वह मीति इधव अवंग्रा नमुक मूलियन अब सरिया पर्द पुद मीद अब आनो ना पड़ी मीद वह रे मून ईं मडंग अभी एतने पाती पद भागम सरिया ना कवनी पद भागम ना कवनी मे इन केक्रा अब कटीना मून ईं मडंग पांग मून और कलप भिन्नम अंत कलप भिन्नते नाम पड़िटो तहा भिन्नमेंट तहा भिन्नमेंद मीन और दार चलें अंत मूल पेको मुर आल सर मेल ऐल की पुद अं रेल रेल पेकल ईं अत नम्बर रेडा वहकन मुपत्ज रेडा वहता पद अरे
பதினேழரை பாகம் சரிங்களா. இப்போ அந்த மூன்றையோட ஐந்து மடங்குங்கிறது எத்தனை பாகம் பாருங்கள், பதினேழரை. சரியா மாணவர்கள், அடுத்த கணக்கு. மாணவர்களே, இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய 43 பக்கம் எடுத்துக்கோங்க. 43 பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு வாசிக்கலாமா? சரி மாணவர்கள், எடுத்துக்கோங்க. ஒரு சட்டை தைப்பதற்கு 1.5 மீட்டர் துணி தேவை. 5 சட்டைகளுக்கு எத்தனை மீட்டர் துணி தேவை? சரியா மாணவர்களே, ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 1.5 மீட்டர் வேணும்னா 5 சட்டை தைக்கிறதுக்கு 5 சட்டை தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? அப்போ அந்த 1.5 மடங்கு. சரியா மாணவர்களே, ரொம்ப ஈஸி தான் இந்த கணக்கு. 1.5 மடங்கு, நல்லா பாருங்க. ஒரு சட்டை தைக்க எப்பயும் வகையை எழுதணும். ஒரு சட்டை தைப்பதற்கு தேவையான துணி, துணி எவ்வளவு கரெக்டாக பாருங்க, 1.5 மீட்டர். மீ போட்டனா மீட்டர், சரிங்களா? ஆறு மீ போட்டனா மீட்டர், 1.5 மீட்டர். ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 1.5 மீட்டர்னா 5 சட்டை தைப்பதற்கு எவ்வளவு? இப்போ இந்த 1.5 எத்தனை மடங்கு? 5 மடங்கு. சரியா மாணவர்களே, இந்த 1.5, அந்த 1.5 நம்ம என்னவா மாற்றணும்? 1.5ங்கிறது கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்றணும்? தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றிட்டு அப்படி பெருக்கி வகுத்து போட்டோம்னா விடை வந்துடும். சரியா மாணவர்கள், நல்ல கவனிங்க. இப்போ அந்த முழு எண்ணையும் இந்த பகுதியும் பெருக்கிறோம். 1, 2, 2, சரிங்களா? அடுத்து எதை கூட்டணும்? அந்த தொகுதியை கூட்டுறோம். கீழே இருக்க பகுதி எப்படி வந்துடுது? பெருக்கல் 5. நல்லா கவனி மாணவர்களே, 1, 2, 2, 2, 1, 3 பகுதி 2 பெருக்கல் 5. இப்போ இந்த 3ஐயும் இந்த தொகுதி 3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனீங்கன்னா முகஞ்ச 15, 2 பாருங்க. 15-ஐ 2 வகுத்தா எவ்வளவு பாருங்க? 15-ஐ 2 வகுத்தா 7, 2, 14 மீத 1. அப்போ இப்படி வர்ற ஈவில் ஈவதை முழு எண்ணம் வரும், மீதி வர்றது அந்த மீதிங்கிறது பின்ன எண்ணாக மாறும், சரிங்களா? அப்போ இங்கே 7ம் அந்த மீதி வந்த 1 மேலே போட்டுட்டு வகுத்த 2 தூக்கி கீழே பகுதியாக போடுறோம். அப்போ நல்லா கவனிங்க, 7.5 மீட்டர் விடை கொடுக்கும்போது நல்லா கரெக்டாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ ஒரு சட்டை தைப்பதற்கு 1.5 மீட்டர் துணி அப்படின்னு சொன்னால் 5 சட்டை தைப்பதற்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த 1.5ங்கிறத கலப்பு பின்னமாக இருக்கிறத நம்ம தகா பின்னமாக மாற்றிருக்கோம். மாற்றிட்டு நம்ம 5 மடங்கு கண்டுபிடிச்சிருக்கோம், 5 பெருக்கியிருக்கோம், சரிங்களா? இந்த 1.5ங்கிறத தகா பின்னமாக மாற்றும் போது பாருங்கள், 1, 2, 2 மேலே இருக்க தொகுதி 1 கூட்டும்போது 3, 2 3 பெருக்கல் 5. அப்போ அந்த மேலே இருக்க தொகுதி 3ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 15, பகுதி 2 வந்துடுது. 15-ஐ 2 நம்ம வகுக்கணும். 15-ஐ 2 வகுத்தோம்னா 7-ம் 2-ல் 1 அதாவது 7.5 மீட்டர் துணி, இந்த சட்டை தைக்கிறதுக்கு 7.5 மீட்டர். மாணவர்களே, இப்போ ஒரு மடங்கை கொடுத்துட்டு அதோட மடங்கு கேட்டாலும் நல்லா கவனிங்க, 1.5-ஓ 2.5-ஓ அப்படின்னு ஒரு கலப்பு பின்னத்தை கொடுத்துட்டு அதோட மடங்கு கேட்டாலும், இல்லை ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு அதோட மடங்கள் கேட்டாலும் நம்ம எப்படி கண்டுபிடி? இங்கே கவனிங்க, 5-ன் 2.5 மடங்கு எவ்வளவு, சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, 5-ன் 2.5 மடங்கு எவ்வளவு, சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி நம்ம அந்த முறையில் செஞ்சோம். இப்போ சார் என்ன பண்ண போகிறோம், இந்த 2 முதல்ல முழு எண்ணெய் பெருக்கிட்டு அடுத்து பின்ன எண்ணெய் பெருக்கி 2ஐயும் கூட்ட போகிறேன். இது ஒரு மாடல், நல்லா கவனிங்க மாணவர்களே, இது ஒரு முறை. எப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், 5 இருக்கு, 5 முதல்ல முழு எண் இந்த 2 பெருக்கிட்டு அடுத்து இந்த பின்ன எண்ணெய் இந்த 5 பெருக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், 2ஐயும் கூட்ட போகிறேன். அப்படினாலும் நமக்கு விடை கரெக்டாக தான் கிடைக்கும், சரிங்களா?
நம்ம தகா பின்னமா மாத்தி நம்ம பெருக்கும் போது விடை கண்டுபிடிச்சோம். மூணு கணக்கு செஞ்சிருக்கோம். இப்போ இந்த பின்ன எண்ணையும் கலப்பு எண்ணெய், இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய முழு எண்ணையும் பின்ன எண்ணையும் முழு எண்ணெய் ஐந்தோட பெருக்கிட்டு பின்ன எண்ணெய் பெருக்கிட்டு ரெண்டையும் கூட்டினாலும் விடை நமக்கு கரெக்டாக வரும். சரியா? எப்படி பெருக்கலாம் பாருங்க. இப்போ ஐரெண்டா பத்து. இப்போ இந்த பின்ன எண்ணெய் நமக்கு மடங்கு கண்டுபிடிக்க தெரியும். இந்த பின்ன எண்ணோட ஐந்து மடங்கு. இப்போ இந்த முழு எண்ணோட ஐந்து மடங்கு எவ்வளவு? பத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த முழு எண்ணோட ரெண்டோட ஐந்து மடங்கு எவ்வளவு? பத்து கண்டுபிடிச்சிடும். ஐரெண்டா பத்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நாலில் ஒன்றுங்கிற இந்த பின்னத்தோட ஐந்து மடங்கு எவ்வளோனா ஓரஞ்ச் அஞ்சு. இந்த தொகுதியும் இந்த முழு எண்ணையும் பெருக்கணும். ஓரஞ்சா அஞ்சு, நாலா பகுதி நாலு. இப்போ இந்த அஞ்சை நம்ம நாலால் வகுக்கும் போது எவ்வளோ வரும்னு பாருங்க. அஞ்சை நாலால் வகுத்தா நல்லா கவனிங்க மாணவர்களே, ஒரு நாள் நாலு மீதம் ஒன்று. அப்போ எவ்வளோ வரும்? இதுக்கு பதில் பத்தும் இது எவ்வளோ வரும்? முழு எண் ஒன்று, ஒன்று பை நாலு. இப்போ இது எவ்வளவுன்னா இந்த ஐந்தை நாலால் வகுத்தா, அதாவது இந்த நாலில் ஒன்றோட ஐந்து மடங்கு எவ்வளோன்னா ஒன்னே கால். சரிங்களா? இந்த நாலில் ஒன்றோட ஐந்து மடங்கு ஒன்னே கால், ரெண்டோட ஐந்து மடங்கு எவ்வளோ? பத்து. அப்போ இதை ரெண்டையும் கூட்டும் போது பாருங்கள், பத்தையும் ஒன்னே காலையும் கூட்டுனா பதினொன்னே கால். சரிங்களா? அப்போது ரெண்டின் அப்போ கணக்கு திருப்பி எழுதணும். ஐந்தின் ரெண்டே கால், ரெண்டே காலின் மடங்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பதினொன்னே கால். சரிங்களா? நல்லா புரியுதா மன்னர்கள்? நல்லா கவனிங்க. திருப்பி ஐந்து இரண்டே கால் மடங்கு எவ்வளோன்னா, இப்போ முதல்ல நம்ம தகா பின்னமாக மாற்றாமல் சார் என்ன பண்ணியிருக்கேன், முழு எண்ணோட மடங்கும் பின்ன எண்ணோட மடங்கும் கண்டுபிடிச்சு கூட்டியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. முழு எண்ணோட மடங்கு பின்ன எண்ணோட, முழு எண்ணோட மடங்கு பத்து, பின்ன எண்ணோட மடங்கு ஒன்னே கால், ரெண்டையும் கூட்டும் போது பதினொன்னே கால். சரியா மாணவர்களே? கணக்கு புரிஞ்சா மாணவர்களே? இன்றைக்கு நம்ம பார்த்த கணக்குகளில் ஒன்று நினைவு கூறுங்க. அதாவது பின்னங்களோட வகைகளை பார்த்தோம். அதில் என்னென்னா தகா பின்னத்துக்கும் கலப்பு பின்னத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சார் சொன்னேன். தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது, கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றுறதுன்னு சொன்னேன். சரியா மாணவர்களே? அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா மாணவர்களே? அதன் அடிப்படையில் தான் இந்த மற்ற கணக்கெல்லாம் மடங்கின் பாகம் பார்த்தோம். சரிங்களா? ஒவ்வொரு மடங்கு கொடுத்துட்டு ஒன்றரை மடங்கு, ரெண்டரை மடங்கு, ரெண்டே கால், மூணே கால் அப்படின்னு கொடுத்து அந்ததோட மடங்குகள் எத்தனை பாகம், ஐந்து பாகம், அதாவது மூன்று மடங்கு எவ்வளவு, நான்கு மடங்கு எவ்வளவுன்னு பார்த்தோம். சரியா மாணவர்களே? அப்போ பயிற்சி கணக்கில் நம்ம அஞ்சு கணக்கில் முதல் கணக்கு சார் செஞ்சிட்டேன். சரியா? மீதம் உள்ள நாலு கணக்கு இருக்குது மாணவர்களே, இதை நீங்கள் கரெக்டாக போட்டு நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியருக்கும் உங்கள் கணித ஆசிரியருக்கும் அனுப்ப வேணும். மாணவர்களே, உங்களுக்கு எப்படி ஒரு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும், தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றி நமக்கு கணக்கு செய்ய முடியும்னு நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா மாணவர்களே? நீங்கள் எழுதிய மாணவர்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும்.